ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்காண்டே ஒரு புது புது வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு யூஸ் எம்எஸ் எக்ஸல் இன் ப்ராப்பர் ஃபார்முலா. இந்த ப்ராப்பர் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புக்கை பார்த்து அப்படியே கீன் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் நம்ம கீன் பண்ணையில் கேப்ஸ் லாக் அண்ட் ஸ்மால் லாக் இதை மேபி கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ கீன் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு முடிச்சுருவோம். ஸோ முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ராப்பராக நமக்கு தேவை அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து எக்ஸலில் ப்ராப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்ரியை மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் ப்ராப்பர் ப்ராப்பர் எந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக மாற்ற போகிறோமோ அந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து போல்டாக இருக்குது, அண்ட் வந்து திக்னஸ் கூட இருக்குது. ரெஃப்ரெஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே கேப்ஸ்லேயும் மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால்ஸ்லேயும் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நான் அதை ஜஸ்ட் அப்படியே இழுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை உங்களோட டாக்குமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.